அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன், அதாவது உங்களுடைய நீட் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கக்கூடிய புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு துணை தலைப்பில் இருக்கக்கூடிய பார்ட் 19 ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன். இதுலேயும் புரோட்டோசோவன் அப்படிங்கிற டைப்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். அதில் 4 வகையான டைப்ஸ் இருக்குது, வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். அதில் முதல் வகைக்கு இதுக்கு முன்னாடி பார்ட் 18 வரைக்கும் நம்ம பார்த்தோம். பார்ட் 19 இன்றைக்கி ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன் பற்றி பேசலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பிடிஎஃப்னுடைய டிஸ்கிரிப்ஷனை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு பென்சில் வச்சு நோட்ஸ் எடுத்து கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஃப்ளாஜெல்லா அப்படின்னா கசை இழைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே வந்து கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 2 கசை இழைகள் இருக்கும். அதே மாதிரி யூக்ளினா அப்படிங்கிற ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கசை இழைகள் இருக்கும். இந்த ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவனில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்னோசோமா ப்ரூசை. இந்த ட்ரிப்னோசோமாவுக்கு கீழே நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது. ட்ரிப்னோசோமா அப்படிங்கிறது வந்து ஜீனஸ் நேம், அதாவது பேரின பெயர் என்று சொல்லுவோம்ல அது. ப்ரூசை அப்படிங்கிறது வந்து செட்டின பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது. இந்த ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற பேரினத்திற்கு கூட நிறைய சிற்றினங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி சிற்றினம் தான் இந்த ப்ரூசை. இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், ஃப்ளாஜெல்லம். ஸோ அப்போ ஃப்ளாஜெல்லா இருக்கிறதுனால இதை வந்து ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற ஒரு பேரினத்தை அப்படிங்கிற ஒரு ஜீனஸை நாம் இந்த ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவாக்கு கீழே வச்சுருக்கிறோம். இந்த ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவாவினுடைய பேசிக் கேரக்டர்ஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம பேசி முடிச்சிடலாம் இந்த காணொலியை. தனித்து வாழக்கூடியது அப்படின்னா ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் வந்து வாழும், தண்ணியில் அப்படி மிதந்து வாழலாம், அல்லது வேறு தரையில் அந்த மாய்ஸ்ட் இடங்களில் வாழலாம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஹெட்ரோட்ராஃபிக்காக மேக்ஸிமம் இருக்கும். பொதுவாக புரோட்டோசோவா எல்லாமே ஹெட்ரோட்ராஃபிக் தான், அதாவது சார்பூட்ட உயிரினங்கள் தான். அந்த மாதிரி வெளியில் வந்து ஹெட்ரோட்ராஃபிக்காக அது வசிக்கும். சிலது பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணிகளாக வசிக்கின்றன. ஒட்டுண்ணிகள்னா என்னது? இன்னொரு உயிரினத்தினுடைய உடம்புக்குள்ளே வளரக்கூடியது ஒட்டுண்ணிகளாக, அதாவது இன்னொரு உயிரினம் அப்படிங்கிறத தான் நாம் வந்து ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓம் உயிரியினுடைய உடம்புக்குள்ளே, இப்போ ஒரு ஆள் உடம்புக்குள்ளே ஒரு ஒட்டுண்ணி போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒட்டுண்ணி வந்து ஒட்டுண்ணின்னு பேர் வச்சுருக்கிறோம். அந்த ஒட்டுண்ணி எந்த ஆளுக்குள்ளே, எந்த விலங்குக்குள்ளே போகுதோ, எந்த உயிரினத்திற்குள்ளே போய் அந்த விலங்கிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுதோ, எடுத்து சாப்பிடுதோ, அந்த உயிரினத்திற்கு பேர் ஹோஸ்ட், ஓம்புயிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஓம்புயிரியினுடைய உடம்பிற்குள் வசிப்பதுக்கு பேர் ஃப்ரீ லிவிங் கிடையாது, தனித்து வாழ்வுதல் கிடையாது, ஒட்டுண்ணின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ தனித்து வாழ்கிறதுக்கும் அதாவது ஃப்ரீ லிவிங்க்கும் பேரசைட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருந்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்போது தனித்து வாழக்கூடியது ஒட்டுண்ணிகள், ரெண்டு டைப்புமே இதில் இருக்குது. கசை இலைகள் காணப்படுகின்றன, ஃப்ளாஜெல்லைஸ் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் வந்து தே ஆர் பேத்தோஜன். இந்த பேத்தோஜன் அப்படிங்கிறது வந்து நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு கிருமியாக உள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அமீபாய்டு புரோட்டோசோவன்லையும் நாம் ஒரு டைப் ஆஃப் அமீபா, அமீபியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, என் அமீபா ஹிஸ்டாலிட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற ஒரு உயிரினம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா தூக்க நோயை உருவாக்குகிறது, ஸ்லீப்பிங் சிக்னஸ். இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் சம்மந்தமாக உங்களுடைய 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ புக்கில் வந்து அல்லது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு புக்கில் வந்து நாம் படிச்சுருந்துருப்போம். ட்ரிப்னோசோமா சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது இல்லையா, மனித நோயியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்னோசோமாவை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருந்திருப்பாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே நாம் ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன்னா என்னது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு 5-6 பாயிண்ட் உங்கள் மனசில் நிற்கிற அளவுக்கு நான் நடத்தியிருக்கேன். இதுவே போதும். இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வரக்கூடிய பாகங்களை நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.